நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஒருவர் ஜாதகத்தில் பல கிரகங்கள் ஒரே கிரகத்தின் சாரம் பெற்றிருப்பது எதை வலியுறுத்துகிறது? ஒரு ஜாதகத்தில் நிறைய கிரகங்கள், சில நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு 9 கிரகங்களில் 7 அல்லது 6 கிரகங்கள் ஒரே கிரகத்துடைய சாரத்துடைய அமைப்பில் இருக்கும். அது வந்து எதை குறிக்குது? அதுவும் குறிப்பாக லக்னாதிபதியின் சாரத்தில் பல கிரகங்கள் இருப்பது இந்த பிறப்பின் எந்த கடமை ஆற்ற பிறப்படுத்தோம் என்று உறுதிப்படுத்திக் கொள்ளலாமா? விருச்சிக லக்னத்திற்கு குரு ஆட்சியாக உச்சமாக இருக்கிறார். குரு விருச்சிக லக்னத்திற்கு ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருக்கிறார். இந்த இரண்டு நிலைகளிலும் அவர் ராசியை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பில் இருப்பார். அங்கே புதன் ராகுவை 6 இடத்தில் போட்டிருக்கிறேன். சூரியன் சுக்கரன் 8 லக்னத்தில் இருக்கிறாங்க. இது இந்த அமைப்பை பார்த்துக்கோங்க. கேது 12 இடத்தில் இருக்கிறார். இந்த இடத்தில் குரு பகவான் விருச்சிக லக்னத்திற்கு 5-9 இடங்களில் மிகுந்த நன்மையை செய்ய கடமைப்பட்டவன். ஆயினும் அவர் ஸ்தான பலத்தோடு இருக்கிறார். வேறு எந்த விதமான பாவத்துவ அமைப்புகளே இல்லை. ஆனால் அவர் இங்கே நீங்கள் கேட்ட சார அடிப்படையில், ஒரே கிரகம்ன்றதை அடுத்து வந்துடுவோம், இப்போ இதை சொல்லும் போது தான் உங்களுக்கு சில நிலைகள் புரிய வரும். அதாவது இங்கே கீழே கடக லக்னத்திற்கு 4 இடத்தில் 5-10 அதிபதியின் சித்திரை நட்சத்திரத்தில் 2 பாதத்திலோ 3 பாதத்திலோ இந்த லக்னத்திற்கு முதல் உள்ள வந்து 6 டிகிரிகளில் வந்துட்டாங்கன்னா, அதாவது துலா லக்னத்தின் முதல் 6 டிகிரிக்குள் இத்தனை கிரகங்களும் இருந்தால் இவர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். சித்திரை நட்சத்திரத்தில் இவங்க இருப்பாங்க. 6.6 டிகிரிகளில் இருந்தாங்கனாலே சித்திரை நட்சத்திரத்தில் இருப்பாங்கன்னு அர்த்தம். இந்த சித்திரை நட்சத்திரத்தில் இருப்பதன் மூலம் எல்லோரும் சூரியன் அங்கே இருந்தால் அஸ்தமனமாக இருப்பார்கள். அதே நேரத்தில் மற்ற கிரகங்கள் இந்த அமைப்பின்படி சூரியனை விட்டுருவோம். சூரியன் கூட பக்கத்தில் எல்லாரையும் அஸ்தங்கம் பண்ணாமல் இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். சுக்கிரன் புதன் குரு சனி இருப்பார்கள். 6 டிகிரிக்குள் இல்லை அனைத்து கிரகங்களும் இருப்பது கிரக யுத்தம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அமைப்பு. வடக்கில் இருக்கின்ற அதிக தூரத்தில் இருக்கின்ற டிகிரிகளில் அதிகமாக இருக்கின்ற கிரகம் ஜெயித்திருக்கிறது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிரக யுத்தம் என்பதையும் நான் சரியாக, கிரக யுத்தம்னா என்னையா செய்யும், ஏது செய்யும், எந்த கிரகம், அதுக்கெல்லாம் சரியான பதில்கள் மூல நூல்களில் இல்லை. ஆக இந்த அமைப்பின்படி நான் கிரக யுத்தம் என்பதையும் ஒத்துக்கொள்வது இல்லை. இதற்காகவே நான் சில நிலைகளில் கூட்டு கிரகங்கள் எப்படி அமைந்திருந்தால் எப்படிப்பட்ட நன்மை தீமைகளை செய்யும் என்பதற்கான சில விதிகளை என்னுடைய அமைப்பின் ஆய்வின் அடிப்படையில் உங்களுக்கு நான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன். இந்த இடத்துல கிரக யுத்தம் வடக்கே தெற்கெல்லாம் எடுத்துக்க வேண்டாம். அதாவது 6 நீங்கள் கேட்ட கேள்வி, ஒரே நட்சத்திரத்தின் சாரத்தில் அதிக கிரகங்கள் இருந்தால் என்ன பலன், அதை லக்னாதிபதியோட மேட்ச் பண்ணி சொல்லிட்டீங்க. இங்கே